ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சஃபர் சீரீஸ் எபிசோட் 8 பார்ட் 3. அவங்க அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அதில் எல்லோரும் கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, வானை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பையன் கூட டேட்டிங் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு ஆள், அது பொண்ணு தானேப்பா, பையன் வேணாமா, அதனால் பையன் கூடயும் டேட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்ப்பு வந்தபடி பேசியிருக்காங்க. அதை ரொம்பவே கோபமாக ஃபோனை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வெளில போனவங்க திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்க்குறாங்க பிள்ளைங்களுக்கு, பட் பிள்ளைங்க அட்டன் பண்ணவே இல்லை. செம்ம காண்டாயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபோன் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பார்த்தா பிள்ளைங்க தான் பேசுகிறாங்க. டாக்டர், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நீ இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கலை சொல்லு, ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க கோபமாக கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியல, நான் தான் ரெக்கார்டிங் ரூமில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமே, நான் தான் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மறந்துட்டு முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கி வீட்டுக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறேன், லேட் ஆகும், நைட் லேட்டாக தான் வருவேன். இது எங்கள் ஆல்பம் உடைய லாஸ்ட் சாங்கிறதுனால அது கம்ப்ளீட் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க, அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். ஸோ நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வான் உண்மையில் இப்போ தான் செம்ம காண்டா வராங்க. ஏன் அப்படி காண்டா வராங்கன்னா, நான் மூவிக்கு கூப்பிட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்டேன், பட் இப்போ உன்னுடைய ஷிப்மேட் கூட பார்ட்டிக்கு மட்டும் போகலாமா, அதுவும் நைட்டு லேட்டாக வரலாமா, ஏன் கேட்டி நீ அதை பற்றி சொல்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு பிள்ளைங்க, புரிஞ்சுக்கோவான், நான் தான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ்டா சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம வேணா நெக்ஸ்ட் டைம் ரெண்டு மூவிஸ் பார்க்கலாம், மூவிஸ் ரெண்டு பார்க்குறோம், பீச்சுக்கு போகிறோம், இன்னும் நீ எங்கெல்லாம் சொல்கிற எல்லா இடத்துக்கும் போகிறோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதுக்கு வான், ரெண்டு மூவியா, என்ன சொல்கிற, மூணு மூவிஸ்னா ஓகேங்கிறாங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. அதுக்கும் இவங்க, மூணு தானே, மூணு மூவிஸ் தானே, உனக்காக நான் எது கூட பார்க்க மாட்டேனா, கண்ணெல்லாம் பூத்து போகிற அளவுக்கு பார்க்கலாம் ஓகேவான்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. சொன்னாலும் அங்கே எர்த்த பற்றி ஒரு நியூஸ் வந்ததுனால எர்த்த பற்றி கேட்குறாங்க. அவனு அங்கே வரானா, அவன் கூட தான் போறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில் கேட்கறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்குது. காரில் இறத்து தான், நீ ஏன் கூட வரியா தனியாக போறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லோரும் அங்கே ரீச் ஆகிட்டாங்க. நீ என்ன இவ்வளோ லேட்டாக நின்றுட்டுருக்கு, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ சரியாக பதில் சொல்ல முடியாமல், நான் கிளம்புறேன் கிளம்புறேன், ஓகேவா ஓகேவான்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. அந்த கோபத்தில் ஃபோனை வச்சுட்டு உள்ளே போனவங்க உள்ள திங்ஸ் எல்லாம் கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இவங்க தள்ளி விட்டுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு பதில் கூட சொல்லாமல் அந்த இடத்த வெட்டி கிளம்பி போயிடுறாங்க. அந்த டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இவங்களுக்கு என்ன தான் ஆச்சோ, அந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறாங்க. நைட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க. வான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பாளா, கால் பண்ணியிருப்பாளான்னு சொல்லிட்டு வாசலையும் பார்க்குறாங்க, ஃபோனையும் பார்க்குறாங்க, குறுக்கே நடுக்கே நடக்கிறாங்க, பட் எதுவும் வேலைக்கு ஆகலை. சரி, நம்மளே கால் பண்ணிடுவோம், நமக்கு வேலை ஆகணும், நாம் தானே கால் பண்ணணும், ஸோ நம்மவே கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்களே கால் பண்ணுறாங்க. பட் அந்த கால் ரொம்ப நேரம் ரிங் ஆகுது, யாரும் எடுக்கலை. சரி, மறுபடியும் கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுறாங்க. அப்போ எடுக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா எர்த்து. யார் நீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, நான் தான் எர்த் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் பேசணும், பிள்ளைங்க என்னங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்களுடைய ஷிப்மேட்லாம் கிளம்பிட்டாங்க, பிள்ளைங்கும் நானும் மட்டும்தான் இருக்கோம், அவள் ஹெவியாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா, ஸோ நான் கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு தான் அவங்களுக்கு டென்ஷன் இன்னும் அதிகமாகுது. என்ன இந்த அளவுக்காக குடிப்பா, இவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் கீழே இறத்து கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாப்புல டோரை ஓப்பன் பண்ணி பிள்ளைங்க கூப்பிட்டுட்டு வரலான்னு போனவங்களுக்கு பெரிய ஷாக்கு. அங்கே பார்த்தா பிள்ளைங்க கொஞ்சம் கூட சுயநினைவே இல்லாத அளவுக்கு குடிச்சிருக்காங்க, ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஃபஸ்ட்டு ஆல்பங்கிறதுனால அந்த சந்தோஷத்தில் பயங்கரமாகவே பிடிச்சிருக்காங்க, நிற்க கூட முடியல. வந்ததுமே
ஏ வா மை ஸ்வீட் ஹார்ட்ன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வராங்க, அதை ஸ்டாப் பண்ணுறாங்க இவங்க. பயங்கரமாக திட்டுறாங்க, என்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ எர்த்தும் சும்மா இல்லாமல் அவன் பங்குக்கு அவனும் சில பிட்டு போடுறான், அதெல்லாம் காதில் வாங்கிட்டு வான் திட்டுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏய் சும்மா தான் சொன்னேன், கூல் கூல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பலான்ட்டு போகிறாரு. அப்போ இவங்க தேங்க்யூ, பிள்ளைங்க கொண்டு வந்து பத்திரமா வீட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு வழியாக உள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உள்ளார கூப்பிட்டு போய் வெளில படுக்க வச்சு பேகெல்லாம் தனியாக வச்சுட்டு ஒரு வெட் கிளாத் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு மேலே உள்ள அந்த குடிச்சிருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு வேர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் தொடச்சி விடுறாங்க. தொடச்சி விட்டுட்டே இருக்கும்போது அவங்க குடிச்சிருக்கிறதுனால ஏதோ ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மூஞ்சில் துண்டை போட்டு தூங்க வச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சு எழுந்துச்சி பார்த்தா பிள்ளைங்க நான் எங்கே இருக்கேன், நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சதுமே வான் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டதுக்கு உன்னோடய ஷிப்மேட்டு தான் கொண்டு வந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு வான் சொல்கிறாங்க. ஷிப்மேட்னா எர்த்து தானே, எனக்கு கண்டிப்பாக தெரியும் எர்த்தாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எர்த்து தான், நான் சீரியஸாக பேசுகிறேன். ஏன் எர்த்து கூட நீ வந்த, அவங்க கூட நீ ஏன் வரணும், நீ தனியாக வர வேண்டியதானே, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா, உங்கள் பாய் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் பொறுமையாக தான் பதில் சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிடையாது, அது உனக்கே நல்லா தெரியும். இப்போ கிடச்சிருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டும் இறத்து தான், அதுவும் அவன் ஒரு பாய், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி பரவாயில்ல, இப்போ நீ ஒரு செலிப்ரிட்டி, ஏன் உன்னால் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்க முடியல, பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு கிடைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, நான் என்ன அவ்வளோ பெருசாக தப்பு பண்ணிட்டேனா, ஏன் நீ கூட தான் ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவன் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்க, அது கூட பரவாயில்ல, அன்னைக்கு பீச்சுக்கு போனப்போ கூட ஒரு பையன் கூட தானே ஸ்டே பண்ணியிருந்தேன், இப்போ அதெல்லாம் நான் தப்பாக நினச்சிக்கிட்டேனா, நான் அதை ஒன்று ஏதாவது கேள்வி கேட்டேனா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, உன்னுடைய ஜெலஸை வச்சுக்கிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதனே இவங்க பயங்கரமாக திட்டிடுறாங்க. ஓ அப்படியா, அப்படியா இருக்கட்டும், நான் யாருன்னு காட்டுறேன் உனக்குன்னு சொல்லிட்டு வான் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிள்ளைங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது போல், அவங்க தலையில் கையை வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு.